உள்வினையை வெல்ல என்ன உபாயம் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அடைபட்டு போகும், மீண்டும் பிறப்பான். அந்த 95-99% வந்து விடுவான். கடைசி நேரத்திலோடு ஏமாந்து போவான். பூல்வனை நல்வினை இல்லாத காரணத்தினால் மறுபடி அவன் என்ன செய்ய பிறந்த இறந்த பின் என்ன செய்கிறான்? ஒரு காய் கருப்பையில் ஒருவனுடைய தாய் வயிற்றில் பிறக்கிறான். அந்த கருப்பை அந்த கரு தரிக்கும் போது எல்லாம் வல்ல ஞானப்படிதனே உள்ளே சென்று விடுவான். பெரிய ஒரு அற்புதம். ஏன் கருவிலே கலந்தே என்று கருவில் கலப்பதற்கு என்ன காரணம்னா, இவன் இப்போதே அந்த உணர்வு வர வேண்டும். இவன் முன் ஜென்மத்தில் அரும்பாடுபட்டு தவம் செய்தவன், அருமையான தவம் செய்தவன். உள்வனை காரணமாக சில தடைகள் வந்த பின் வீழ்ந்து விட்டான். ஆகவே நானும் அந்த சுக்கிரத்தில் கலந்து விடுவேன். தாய் கருப்பையில் 10 மாதம் தலைவனும் தங்குகிறான். பிறக்கும் போதே அந்த உணர்வு, 2 வயசுலே அந்த உணர்வு வரும். 2 வயசு அது இல்லை, அந்த பிறக்கும் போதே அந்த அந்த குழந்தையாக இருக்கும் போதே உணர்வுகள், அந்த உணர்வுகள் மேலோங்கும். பிறகு வளர 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 உள்ளே தலைவன் இருக்கான்லவா, உடம்பிலேயே சார்ந்து விடுவான். உணர்வோடும் உணர்ச்சியோடும் நாடி நேரமோடு கலந்து விடுவான். எவ்வளவு புண்ணியம் செய்த தாயாக இருக்க வேண்டும் அவள், அவளுக்கும் ஞானம் உண்டு. அவள் எங்கே பிறந்தாலும், இது மாதிரி ஞானியை பெற்று எடுத்தவள் எங்கே பிறந்தாலும் அங்கே சென்று அவர்களுக்கு தேவையான உபதேசம் செய்து அவர்கள் பாவம் செய்யாத பாதுகாத்து புண்ணியத்தை செய்ய புண்ணியம் செய்ய வைத்து அவர்களையும் உயர்த்துவான். அது மட்டுமில்ல, தந்தைக்கும் தந்தைக்கும் தந்தை செய்த பாவத்தை நீக்கி அவனுக்கும் நிலை உயர செய்து அவனும் ஞானியாக்குவான். ஆகவே இந்த 21 தாய்க்கும் 21 தந்தைக்கும் நன்மை உண்டு. ஞானியை பெற்றெடுத்தாள் வர மாணிக்கவாசர் சொல்றார், மூவேல் சுற்றம் முரணொரும் நரகிடை, முரணும் பொல்லாத நரகத்தில் ஆளாமை அருள் அரசே போற்று. இந்த என்னை பெற்றெடுத்த இந்த 21 தலைமுறைக்கும் ஞானத்தை உண்டாக்க வேண்டும். நரகத்தில் மூழ்காமல் இருக்க வேண்டும், அறியாமை சூழக்கூடாது. நரகத்தில் மூழ்கிறதுக்கு என்ன காரணம்? அறியாமை. அந்த அறியாமை நீங்கும். அறியாமை என்றால் என்னென்ன? பொருளாதாரத்தை கண்டு மயங்குதல், அது எப்படியும் சேகரிக்க வேண்டும். அல்லது பொல்லாத காம வெறி, அல்லது ஜாதி வெறி, அதாவது மத வெறி, யானின்ற கர்வம், பேராசை, லோபித்தனம், வஞ்சனை, இதெல்லாம் அறியாமை. இதுதான் அறியாமைத்தின் அறியாமை சின்னம். அறிவில்லாதவனா இதுதான், அதுக்கு அறியாமைன்னு அதான் பொருள். தேவையில்லாமல் சிந்திப்பான், தேவையில்லாமல் மற்றவன் மேல் கேஸ் போடுவான், தேவையில்லாமல் போலீஸ் ரிப்போர்ட்டு கொடுப்பான், கொடுமை செய்வான். ஏதோ பொருள் காணா போனால், வீட்டில் ஒரு பொருள் காணா போனால் வேறு இடத்த வச்சிருப்பான். அந்த பொருள் அவன் வேலைக்கு செய்தவன் மேலே குறை சொல்லிவிடுவான், வேலைக்கு செய்தவன் மேலே போலீஸை போட்டு கொடுத்துருவான், அவனை கொண்டு சித்திரவதை செய்வார்கள், மூட்டை கட்டுவான். அது கடைசியில் பார்த்தா அந்த வச்ச நகை, அது 10,000மோ அதில் 10,000 மதிப்புள்ள ஒரு 10 பவுன் நகை வேறு இடத்துல இருக்கும், மறுபடியும் விடுப்பான். செய்த குற்றம் அதாவது செய்துவிடுவான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.